நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் கோட் மில்க் ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சாந்த்கம் எடுத்திருக்கேன் சாந்த்கம் வந்து ஒரு பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ் கிராம் என்னோடய சாந்த்கம் வந்து எக்ஸ்ட்ரா பியூர் ஸோ நான் என்னோட அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் வரைக்குமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாயிண்ட் ஃபைவ் வந்து அந்த கரெக்டான அந்த ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி போனோன்னா திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் இப்போ ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் வந்து கிளிசரின் ஆட் பண்ணிக்கணும் கிளிசரின் வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ச்சர் கொடுக்கும் அதே மாதிரி இந்த சேந்த்கம் இருக்குல்ல அதோட மிக்ஸ் பண்ணும்போது சேந்த்கம் வந்து நல்லா ஊறி போகும் ஸோ இதனால் என்னாகும் அப்படின்னா நம்ம வாட்டரோடைய இதோட மிக்ஸ் பண்ணும்போது சாந்த்கம் வந்து நல்ல ஃப்ளஃபியாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் கன்சிஸ்டன்சி வந்து பெஸ்ட்டாக கொடுக்கும் சாந்தகம் அதனால் நம்ம இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு உரமாக எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து வாட்டர் மெஷர் பண்ணிக்கலாம் வாட்டர் வந்து செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம் சேந்த்கம் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஜாஸ்தி ஆட் பண்ணுன்னா அதோடய கன்சிஸ்டன்சி வந்து ப்ராப்ளம் ஆகும் ஸோ இது வந்து நம்ம தான் பார்த்துக்க வேண்டியது நான் ஒன்று ஒன்றும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆட் பண்ணலாம்னு சொல்கிறேன் நான் என்ன பர்சன்டேஜ் ஆட் பண்ணியிருக்கிறேன்றதையும் சொல்கிறேன் நான் வந்து இன்றைக்கி வாட்டர் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்டே ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து டிஸ்டில்டு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன வாட்டர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் டிஸ்டில்டு வாட்டர் வந்து நல்லது ஈஸியாக வந்து ஃபங்கஸ்லாம் வராது அதனால் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து கோட் மில்கின்றதுனால ஆட்டுப்பால் இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஆட்டுப்பால் பவுடர்லாம் நான் யூஸ் பண்ணுறதுல ஸோ ஃப்ரெஷ்ஷான ஆட்டுப்பால் வந்து ஒரு டூ பர்சன்டேஜ் டூ டென் பர்சன்டேஜ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நீங்கள் டென் பர்சன்டேஜ் மில்க் எடுக்கிறீங்கன்னா வாட்டரில் அதை டென் பர்சன்டேஜ் மைனஸ் பண்ணணும் அந்த மாதிரி இப்போ டூ பர்சன்டேஜ் இப்போ செவன்ட்டி பர்சன்டேஜ் வாட்டர் டூ பர்சன்டேஜ் கோட் மில்க் அப்படின்னா இப்போ நான் டென் பர்சன்டேஜ் கோட் மில்க் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டிஸ்டில்ட் வாட்டர் ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்சிஸ்டன்சியை மாற்றிக்கணும் கோட் மில்க் வந்து அவங்க கறந்து கொடுக்கும்போது முடிலாம் இருக்கும் சம்டைம்ஸ் ஸோ அது வராததுக்கு ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் சம்டைம்ஸ் ஃபில்ட்ரு பண்ணாலும் ஒன்று ரெண்டு முடி வரும் ஸோ ஓகே பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோட் மில்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஃபேஸ் வாஷ்க்கு கோட் மில்க்குக்கு வந்து ஒரு நேச்சுரல் சாலிசிலிக் ஆசிட் மாதிரி டெட் சில்ஸை ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நல்ல ப்ரைட்னஸ் கொடுக்கும் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் லக் சாந்தம் ப்ளஸ் கிளிசரின் அந்த மிக்ஸோடு நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே ஆல்ரெடி கிளிசரீனில் வந்து கோட்டாக ஆகிருக்குல்ல அதனால் ஈவனா மிக்ஸ் ஆயிடும் நமக்கு சாங்கம் இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து வேணும் அப்படின்னா திருப்பியும் நம்ம வந்து ஒரு ஒன் கிராம் கிளிசரின்ல கொஞ்சமாக சாயங்கம் மிக்ஸ் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா இதோட கன்சிஸ்டன்சி ஒரு மாதிரி ஃப்ளோயான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம நிறைய சாந்தம் யூஸ் பண்ணாலும் ஃபேஸ் வாஷ் பண்ண பண்ணாமல் ஒரு ஜெல் போட்டு மசாஜ் பண்ணுற மாதிரி தோணும் அதனால் நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேக்டன்ட் ஆட் பண்ணுறோம் நீங்கள் கோகோ குளுக்கோசைடு அப்புறம் வந்து ரெண்டு சர்ஃபெக்டன்ட் நம்ம எப்போதுமே ஆட் பண்ணுவோம் ஒன்று வந்து ப்ரைமரி சர்ஃபெக்டன்ட் இன்னொன்று வந்து செகண்டரி சர்ஃபெக்டன்ட் ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஆப்ஷன் சிஏபிபி அப்புறம் வந்து கோகோ குளுக்கோசைட் இதெல்லாம் நீங்கள் வந்து ஈச் எயிட் கிராம்ஸ்லேருந்து டென் கிராம்ஸ் வரைக்கும் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக ஒரு ஒரு எயிட்டீன் செவன்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு வந்து என்னோடய லிக்விட் காஸ்டியல் சூப் தான் ஆட் பண்ண போகிறேன் இது நானே பண்ணினது சர்ஃபெக்ட் அண்ட் இதில் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் கோகோனட் ஆயில் ப்ளஸ் பட்டர்ஸ் இருக்குது ஷியா பட்டர் கோக்கோ பட்டர்னு சொல்லிட்டு ஸோ நான் இன்றைக்கி இதுதான் வந்து ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் கிட்டே ஆட் பண்ண போகிறேன் இது நல்ல சூப்பராக லேதர் ஆகும் இதில் கும்குமாதி ஆயில் கூட இருக்குது ஸோ நம்ம இஷ்டம்தான் உங்களுக்கு வந்து கோகோ குளுக்கோசைட் அப்புறம் சிஏபிபி வேணும்னா நீங்கள் ஈச் டென் கிராம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சர்ஃபேக்டென்ஸ்லாம் நீங்கள் வாங்குகிற பையரை பொறுத்து அது ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருந்ததுன்னா கம்மியாக ஆட் பண்ணால் போதும் நான் இன்றைக்கி நான் வீட்டில் பண்ண சர்ஃபேக்டன் தான் ஆட் பண்ணுறேன் இதில் வந்து நேச்சுரலாக பட்டர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கிறதுனால ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தன் பண்ணி கொடுக்கும் நல்ல சாஃப்டாக இருக்கும் உங்களோட ஸ்கின்னு ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ சர்ஃபெக்டான ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்போதுமே சர்ஃபெக்டான ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளண்ட் நான் வந்து பிளண்ட் பண்ணுறேன் அதே மாதிரி நம்ம அதுக்கு தேவையான ப்ரிசர்வேட்டிவ் ஸ்மெல் அதெல்லாம் நம்ம தேவைக்கு ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொறுமையாக நம்ம பிளண்ட் பண்ணணும் அப்படி இல்லாட்டி நமக்கு நிறைய நுரம் வந்துடும் சர்ஃபெக்டன்ட்டு இருக்கிறதுனால ஃப்ளேக்கி ஸ்கின் இருக்கிறவங்க தாராளமாக கோட் மில்க் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம் இது வந்து டெட் ஸ்கின்ஸ்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் விசிபிள் ரிசல்ட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல ஸோ இப்போ கோட் மில்க்னால் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதுன்னு தெரியாது இப்போது இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கிற இந்த ஹண்ட்ரட் கிராம் ஃபேஸ் வாஷில் வந்து டென் கிராம்ஸ் ஆஃப் கோட் மில்க் இருக்குது ஃப்ரெஷ் கோட் மில்க் ஸோ இப்போ நம்ம கடையில் வாங்குகிறோன்னா பவுடர் போட்டு கொடுப்பாங்க பவுடரும் ஓகே தான் நிறைய பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோட் மில்க் பவுடர்லாம் கிடைக்குது ஸோ கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் ஹை குவாலிட்டியாக நம்ம போயிட்டோன்னா நமக்கு ரிசல்ட்டும் விசிபிள் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபாஸ்டில் போயிட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நொற வர ஆரம்பிச்சிடும் அதனால் நார்மலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி கோட் மில்க்கு வந்து ஒரு அழகான ஒரு ஒரு ஒயிட் கொடுக்கும் ஒரு மாதிரி கிளாஸி ஒயிட் அதனால் நான் அதுக்கு தனியாக கலர்ஸோ எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல மோஸ்ட்லி நான் என்னோடய ஃபேஸ் வாஷஸ்க்கு வந்து கலர்ஸ் ஆட் பண்ணுறதில்ல என்ன ஃபேஸ் வாஷோ அதோடய ஒரிஜினல் கலர் இருக்கணும் அதுவே போதுமானது ஸோ இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஒன் கிராம் ஆட் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்மெல் வேணும்னா ஒன் கிராம் ஆட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பாக்ஸில் வந்து போட்டுட வேண்டியதுதான் நான் வந்து ஸ்மெல்லுக்காக சாக்லேட் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணுறேன் எனக்கு இந்த ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டு அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஸ்மெல் வந்து ஆட் பண்ணல அப்படின்னா மில்க்குக்கு ஒரு ரா ஸ்மெல் இருக்கும்ல ஒரு பாலோட ஸ்மெல் இருக்கும் அதனால் நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் வெனிலா ஃப்ளேவர் எதுனாலும் ஆட் பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணலாம் லாவெண்டர் எசன்ஷியல் ஆயில் வந்து ரொம்ப ஒரு சென் சென்சிட்டிவ் ஃப்ரெண்ட்லி எல்லாருமே எல்லா ஃபேஸுக்குமே ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து ஒட்டு வரும் சில எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து அந்த குவாலிட்டியை வந்து டாமினேட் பண்ணும் நம்மளோட கோட் மில்க்கை வந்து டாமினேட் பண்ணும் அப்படி டாமினேட் பண்ணும்போது ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் பிரேக் அவுட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் லாவண்டர் இட்ஸ் குட் நான் அன்றைக்கி லாவண்டர் ஆட் பண்ணலை நான் சாக்லேட் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணுறேன் சாக்லேட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி மைல்டான ஒரு ஸ்மெல் கிடைக்கும் ரொம்ப ராயலாக சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு பாட்டிலில் நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இதை பேக் பண்ண போகிறேன் எனக்கு என்னோடய ஆர்டர் இது ஸோ எஸ் அதே மாதிரி கோட் மில்க் சீரீஸை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப லிமிட்டட் கஸ்டமர்ஸ் தான் வச்சுருப்பேன் ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு கோட் மில்க் சோப் வந்து கிடைக்கிறது கஷ்டம் அதனால் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு ஸ்டாக் இருக்கணும்ல அதனால் ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்